மாதா தொலைக்காட்சியின் அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் திருவு விளையத்தில் இறுதி நூலாக கருதப்படுகின்ற திருவழிபாடு நூலை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த திருவழிபாடு நூல் என்பது படிப்பதற்கும் புரிந்து கொள்வதற்கும் சற்று கடினமான நூலாக இருந்தாலும் இந்த நூலைப் பற்றி விளக்கமளித்துக் கொண்டிருப்பவரின் திறனால் நாம் மிகவும் எளிதாகவும் தெளிவாகவும் புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த திருவழிபாடு நூலைப் பற்றி நமக்கு விளக்கமளித்துக் கொண்டிருப்பவர் கேரளா பாலக்காடு மாவட்டத்தில் உள்ள லத்தீன் ரீதியான கிறிஸ்தவர்களுக்கான மறை மாவட்டத்தின் ஆயராக பணியாற்றி கொண்டிருப்பவர் நமது மேதகு ஆயர் அபீர் அவர்கள் இந்த திரு வழிபாடு நூலை பற்றி நமக்கு மிகவும் தெளிவாக பல்வேறு கருத்துக்களை எளிமைப்படுத்தி நம்மிடம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார் விவிலிய இறையியலில் முனைவர் பட்டம் பெற்ற இவர் திருவள்ளியம் சார்ந்த பல்வேறு பணிகளை தமிழக திருச்சபைக்கு ஆற்றியிருக்கின்றார் அத்தோடு அல்லாமல் திருவழிபாடு பற்றி ஆய்வை மேற்கொண்டு இருக்கின்றார் எனவே இந்த நூலை பற்றி விளக்கமளிப்பதற்கு மிக மிக பொருத்தமானவர் இவர்தான் உங்கள் அனைவரின் சார்பாக அவரை நான் மகிழ்வோடு வரவேற்கின்றேன் வணக்கம் ஆண்டவரே வணக்கம் அடுத்தது மூணாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் வாசிங்க சாத்தானின் கூட்டத்தைச் சேர்ந்தவர்கள் தாங்கள் யூதர்கள் என கூறிக்கொள்கிறார்கள் பாருங்க இது என்ன அர்த்தம்னா யூதர்கள் மக்கள் ஆனா அவர்களுடைய வாழ்க்கை முறை சரியில்லாததுனால இவர் என்னன்னு சொல்றாரு இவங்க சாத்தானின் கூட்டம் அந்த சினகோக் என்ற வார்த்தைய அங்க பயன்படுத்துறார் ஜபக்கூடம் வழிபாட்டு தலம் இப்ப சினகாக் ஆஃப் காட் அப்படின்னா கடவுளின் கூட்டம் கடவுளின் கடவுளை வழிபடுகின்ற கூட்டம் சினகாக் ஆஃப் சினகாட் ஆனா இவங்க எப்படி மாறிட்டாங்க அவருடைய அரக்க செயல்களால் மோசமான வாழ்க்கையில இது வந்து சாத்தானின் கூட்டம் சினகாக் ஆஃப் சேட்டன் சாத்தானின் என்ன மாறிட்டாங்க அவங்கள வந்து இப்படிலாம் பண்ணுறாங்க அவங்க உண்மை இல்லை அப்படின்னு இவர் அந்த யூதர்களையும் சாடுறார் ஆனால் பொதுவாக இதை படிக்கும்போது ஆன்டிசெமிட்டிசன்னு ஒரு வார்த்தை இருக்கு அதாவது யூதர்களுக்கு எதிராக பேசுறதுன்னு உலகம் முழுவதும் இன்னைக்கு பல இடத்துல இருந்தது ஆனால் இன்னைக்கு இது வந்து அப்படி இல்லை இன்னைக்கு இருக்கிற யூதர்கள் நம்ம சொல்றது இல்லை சரி இது வந்து அந்த காலத்தில் அப்பொழுதுமே சூழல்தான் படிக்கிறாங்க பார்க்கணுமே தவிர பொதுவா யூதர்கள் இன்னைக்கு எல்லாமே அவங்கள நம்ம இப்படி வச்சு பேச முடியாது நினைக்க கூடாது இது வந்து வரலாற்று பின்னணியில பார்க்க வேண்டிய ஒரு எழுபது எழுபத்தஞ்சு காலத்துல வருஷத்துல சரி அப்புறம் எழுபது எழுபத்தஞ்சி எண்பது தொண்ணூறு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு வரையிலும் அந்த காலகட்டத்தில் யூதர்களுடைய நிலைப்பாடு இப்படி இருந்தது அந்த நாளில் கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்கும் என்ன உறவு இருந்தது இது சுட்டிக்காட்ட தவிர இன்னைக்கு அப்படி இல்லை

இல்லை அந்த காலகட்டத்தில் அப்படி இருந்தா இருந்த யூதர்களை பற்றி பேசுறாரு இந்த மக்களுக்கு சுட்டி காட்டுற ஏன்னா நீங்க வந்து யூதர்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்க அதாவது கடவுளுடைய மக்கள் ஆமா அதற்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் யூதர்கள் இருந்து நம்ம கூட கிறிஸ்தவர்கள் சொன்ன கிறிஸ்துவை தாங்கி தாங்கிச்சல் ஆமா நீங்க அக்கிரம அநியாயம் செய்த நாம் எப்படி உங்களுக்கு சொல்ல முடியும் இதுதான் இந்த பின்னணியில் தான் அந்த காண்டெக்ஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அந்த யூத எதிர்ப்பு இருக்கும் அது மாதிரி மற்ற இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த காண்டெக்ஸ்ட் எப்படி பதிமூணாவது அதிகாரம் எடுத்து வாசிங்கெல்லாம் தெரியும் இவ்வாறு அந்த விலங்கின் பெயரையோ அப்பெயருக்குரிய என்னையோ முறையாக எடுத்துக்கொள்ளாத எவராலும் உம் விற்கவோ வாங்கவோ முடியவில்லை கிறிஸ்தவர்கள் எப்படி இருந்தாங்கன்னா விலங்குன்னு சொல்லும்போது பேரரசர் பேரரசு பேரரசனுடைய அந்த பெயரை நீ வந்து பச்சை குத்தணும் மேலே எழுதணும் சரி சிலுவை போடுறாங்களே சில பேர் பச்சை மாதிரி ஆமாம் அது மாதிரி அந்த விலங்குக்குரிய எண்ணெய் அல்லது பெயரை நீ முதுலியோ இங்கேயோ வச்சு காட்டணும் அதுதான் ஐடி கார்டு எங்க நீ கடைக்கு போனா ஒரு பொருளை வாங்குறதுக்கோ அல்லது ஓம் பொருளை அங்கே விற்கிறதுக்கோ உங்களுக்கு ஐடி கார்டு இன்னைக்கு நமக்கு ஆதார் கார்டு மாதிரி அங்கே என்ன இருந்ததுன்னா நீ இந்த பச்சை குத்தி இருக்கிறியா வாட் இஸ் யுவர் ஐடென்டிட்டி யூ பிலா அத பிலாங்கிங்னஸ் இப்போ இந்த எழுதுறது என்ன அர்த்தம்னா அப்புறம் வருவோம் நிறைய விஷயம் சொல்லுவாங்க சார் எழுதுனா இப்போ நீங்கள் வந்து ஒரு துணியை வந்து சலவிக்கு போடுறீங்க அப்போ பல பேர் போடுறாங்க அப்போ உங்க துணி தான் உங்களுது தான் இந்த துணின்னு காட்டுறதுக்கு என்ன பண்ணுவீங்க ஒரு நம்பர் போடுவீங்க நம்பரோ சின்னமோ போடுவீங்க அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன ஐடி பிலாங்கிங் அப்போ நீ கடையில் போய் வாங்குறதுக்கு விற்கிறதுக்கும் நீ என்ன பண்ணியிருக்கணும் உங்களுடைய வாழ்க்கைய அரசருக்கு உரியவராக நீ காட்டணும் அப்போதான் விக்கவோ வாங்கவோ முடியும் நீங்க கிறிஸ்தவருக்குப்பா அந்த மாதிரி நீங்கள் செய்ய முடியுமா இன்னைக்கு நீங்கள் ரேஷன் கார்டுக்கு போனீங்க கடைக்கு போறீங்க நீங்கள் இவரை சார்ந்தவர்னு காட்டினா தான் உங்களை வாங்க முடியும் விற்க முடியும்னு சொன்னாக்க முடியுமா முடியாது இது பொருளாதார போராட்டம் சரி இஸ்ரா அந்த கிறிஸ்துவர்களுக்கு அந்த காலத்தில் இருந்த பொருளாதார போராட்டம் அப்போ நிறைய போராட்டத்தை நம்ம பற்றி பேசணும் ஒன்று பேரரசர் அரச போராட்டம் அது நிறைய விஷயம் வழிபாடு பேரரசு வழிபாடு போராட்டம் பிறகு யூத எதிர்ப்பு போராட்டம் மூணாவது பிறையின சந்தேக போராட்டம் நாலாவது பொருளாதார போராட்டம் பாப்பா இந்த மாதிரி சூழல் வந்துல எப்படிதான் கிறிஸ்தவங்களா வாழ ரொம்ப வந்து கடுமையான தான் இந்த ஆசிரியர் இந்த நேரத்துல இதை எப்படியாவது இந்த கிறிஸ்தவர்களுக்கு எழுதி என்ன எழுதணும் அந்த கஷ்டத்தில் அனுபவிக்கிறார் அனுபவிச்ச விற்பாடு அனுபவிச்சு வார்த்தை எடுத்துரைக்கிறார் போதிக்கிறார் இதே செய்தியை திருவெளிப்பாட்டில் இருக்கிற ஒரு செய்தியை அன்னைக்கு போதிச்சார் அந்த ஊர் ஜனங்களுக்கு அந்த போதிக்கிற நேரத்தில் இவரும் கைது செய்யப்படுகிறார் சரி கைது செய்யப்பட்டு அந்த எஃபேஸ் பகுதியில் இருக்க ஏழு திருச்சி அந்த ஏழு ஊர் இருக்குல்ல அந்த ஏழு ஊர்களில் ஒரு ஊரில் போய் சும்பவோ கைது செய்யப்பட்டார் இருந்து அவர் எங்கே கடத்தப்படுறாருன்னா பத்மு என்ற தீவுக்கு நாடு கடத்தப்படுகிறார் அந்த தீவு நான் போயிருக்கேன் ஏன்னா நான் வந்து இதில் நிறையா படித்து பாண்டித்தியம் பண்ணி இதெல்லாம் வந்து டாக்டரேட் பண்ணும் பொழுதும் ரோமேயில் இருக்கும்போதும் போகிறதுக்கு விருப்பப்பட்டால் முடியல இங்கேருந்து எனக்கு அங்கே ஒரு போக வேண்டிய சூழல் லெபனனுக்கு அதனால் அங்கே போனோம் அது வந்து ஒரு எஃபேஸ்லேருந்து கப்பலில் தான் போனோம் சரி எஃபேஸ்லேருந்து கப்பலில் போய் ஒரு சாமோஸ் என்ற தீவுக்கு போகணும் தீவுக்கு போய் அங்கேருந்து தங்கி ஒரு ஒரு நாளைக்கு ஒரு போட்டு தான் போவோம் ஒரு கப்பல் அந்த பத்ம தீவுக்கு அப்படி அவன் மாதிரி அங்கே தங்கி போட் எடுத்து ஒரு ஒரு நாள் பயணம் எஃபேஸ்லேருந்து பத்மூவுக்கு போனால் ஏன் போனோன்னா திருவெளிப்பாடு எழுதின இடத்த பார்க்கணும் சரி அதுதான் மெயின் ஸோ அங்கே போனால் அது பயங்கரமான ஆழம் அந்த அது அந்த அந்த இடம் அந்த கடல் கடல் பக்கத்தில் அந்த தீவு தீவில் இன்னைக்கு கிரேக்க கிறிஸ்தவர்கள் நிறைய எல்லாருமே எல்லாரும் கிறிஸ்தவர்கள் சரி கிரேக்க ரீதி கிறிஸ்தவர்கள் அங்க ஒரு ஆயர் இருக்கிறார் நானூறு கோயில் ஒவ்வொரு குடும்பமும் ஒரு கோயில் கட்டிருக்கு அந்த சின்ன தீவுல ஒரு நாளைக்கு ஒரு கோயிலுக்கு போவாங்க வழிபாடு அப்படி ஒரு விதமான ஒரு பக்தி நிலை அங்கதான் ஒரு தீவு அன்னைக்கு எப்படி இன்னைக்கு வேற இன்னைக்கு தான் சொல்றேன் ஆனா அன்னைக்கு எப்படி இருந்ததுன்னா அந்த தீவு வந்து எந்த மனித நடமாட்டமும் இல்லாத ஒரு பேரன் யலண்ட் சரி ஒரு ரொம்ப மோசமான ஒரு சூழல் கைதிகளை அங்கே போய் அனுப்பி தண்டனை போட்டுட்டு தண்டனை அவங்க செத்து போயிடுவாங்க தாங்க சாப்பாடு இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் செத்து போ ஸோ இது தண்டிக்கப்படுகின்ற இடம் பத்மூ தீவி என்பது இன்னைக்கு இருக்கிற வேற சூழ்நிலை அன்னைக்கு வந்து அது தண்டிக்கப்படுகிற இடம் அது ரொம்ப அந்த இடத்துல தான் அவர் அங்கே அந்த போனார் யாரு யாரு யோவான் 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 என்பவர் யார் நிறைய யோவான் இருக்கு பைபிள் அப்போஸ்தலர் யோவான் அதுக்கு முன்னாடி திருமுழுக்கு யோவான் திருமுழுக்கு அப்போஸ்தலர் யோவான் சபதேவியின் மகன் யாக்கோபின் சகோதரன் சகோதரர் அவர் யோவான் பிறகு யோவான் மார்க் மார்க் நற்செய்தி எழுதினார் இல்லையா அவருக்கு இன்னொரு பேரும் யோவான் இருக்கு யோவான் இருக்கு வந்து அந்த ஊருக்கு அந்த காலகட்டத்தில் யூத கிறிஸ்தவர்கள் மத்தியில் யோவான் என்றது பொதுவாக எல்லாரும் கொடுக்கப்படுகிற பெயர் மேரி என்ற மாதிரி சரி மேரி மக்தலின் நம்முடைய அன்னை தேவதாய் மரியா அந்த மாதிரி நிறைய இருக்க மாதிரி யோவான் என்பது பலன் இது நம்ம எப்படி எந்த யோவான் அப்ப எப்படியா முடிவெடுப்பீங்க அப்படின்றது புத்தகத்தை வச்சு நேரடியா பாத்தீங்கன்னா அங்க அது எந்த குறிப்பும் அதிகமா இல்லை ஒரே ஒரு குறிப்பு இருக்குது நான் உங்கள் துன்பத்தில் ஈடுபட்டேன் ஒன்னாக இருந்த சாட்சி வாழ்வு பண்ண போதிச்சேன் போதிக்கப்பட்டதனால் நான் பத்மதீவுக்கு சென்றேன் அனுப்பப்பட்டேன் அங்க எனக்கு கடவுள் காட்சி கொடுத்தார் அதனால அங்கிருந்து நான் இதை எழுதி அனுப்புகிறேன் அதுதான் கொடுக்கிற ஒரே ஒரு செய்தி உள்ள குறிப்பு குறிப்பு வேற எதுவும் இல்லை ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இந்த யோவான் யாருன்றதுக்கு திருச்செவியின் தொடக்கத்துல நூத்தி முப்பதாவது வருஷத்திலேயே வந்து அலெக்சாந்திரியாவின் கிளமந்தும் அல்லது இரனேயூஸ் நூத்தி எண்பதுல இரனேயூஸ் புனித இரனேயூஸ் இருக்கா இல்லையா ஆரிஜின் என்பவரும் திருச்சிவின் தந்தையர்கள் ஆரிஜின் என்பவரும் பிறகு நூத்தி முப்பதுன்னு சொன்னேன் இல்லையா நூத்தி முப்பத்தி அஞ்சுல ஜஸ்டின் மார்டர் அதாவது அந்த மறைசாட்சியாக வாழ்ந்த வாழ்வு வாழ்ந்த ஜஸ்டின் என்பவர் அதன் பின்பு வந்தவங்க ஆரிஜின் இரனேயூஸு இவங்கெல்லாம் நூத்தி எண்பதுக்கும் பிற்பாடு கிளமந்த் என்பவர் அலெக்சாந்திரியாவில் வாழ்ந்த கிளமந்த் இவங்களை எல்லாரும் சொல்கிறது என்னன்னாக்க திருத்தூதர் யோவான் நான்காம் நற்செய்தியை எழுதியவர் தான் இதையும் எழுதினார் இன்னைக்கும் நிறையா கத்தோலிக்க முக்கியமாக கத்தோலிக்க பேராசிரியர்கள் அறிஞர்கள் சொல்கிற ஒரு கருத்து திருத்துதர் யோகா நற்செய்தியே எழுதியவர் தான் திருத்தூதர் யோகா அப்படின்னு சொல்றது வழக்கம் உண்மையாக இருந்தது இதுக்கு அவங்க காரணம் என்ன ஆமா சொல்றாங்கப்பா அப்படின்னாக்க ஒண்ணு பாரம்பரியமாக தொடக்க காலத்திலிருந்து நூத்தி முப்பத்தி அஞ்சாவது இருந்து நிறைய திருச்சி பெரிய தந்தையர்கள் சொல்லிக்கிட்டே வந்தாங்கப்பா அதனால அது உண்மையா இருக்கணும் அது ரெண்டாவது பாயிண்ட் ஏன் நூல்ல வந்து திருவெளிப்பாட்டில இருக்கிற சில கருத்துக்கள் யோவான் சில மாத்திரம் மட்டும்தான் இருக்கு சரி உதாரணமா உலகின் பாவங்களை போக்கும் செம்மறி செம்மரி ஆட்டுக்குட்டி அப்படின்றது நம்ம ஒன்னாவது அதிகாரம் யோவான் நச்சீதியில திருமுழுக்கு யோவான் இயேசுவை பற்றி சொல்றாரு இங்கேயும் ஐம்பத்தி ரெண்டு அந்த நிறைய எழுபது முறை அறுபது முறை மாதிரி நிறைய அந்த இயேசுவை ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி என்று சொல்றது வருது ஆ ஆட்டுக்குட்டி உலகின் பாவங்களை போக்குவரத்து சென்று அந்த மாதிரி வார்த்தையை இங்கே ஆட்டுக்குட்டியின் திருமண விருந்துக்கு வாருங்கள் ஆட்டுக்குட்டியை நான் கண்டேன் ஆட்டுக்குட்டி சியோன் மலை மீது நிற்க கண்டேன் பதினாலு ஒண்ணு இல்லை என்று அந்த வார்த்தை வேற எங்கேயும் வராது எந்த புத்தகத்திலும் வராது இந்த ரெண்டுல தான் வருது பிறகு பார்த்தீங்கன்னா இந்த கடவுளுடைய கிருபை ஆசிரிய அல்லது ஆவியால் வருகிற அந்த ஆசிர இவர் வந்து வாழ்தரும் தண்ணீராக ஊற்றாக ஊற்றாக இருபத்தி ரெண்டு ஒன்றாவது அதிகாரத்து இருபத்தி ரெண்டு எல்லாம் படிக்கிறோம் இதே கருத்தை தான் ஏழாவது அதிகார நற்செய்தியிலும் நம்ம படிக்கணும் அப்படின்னா ஒற்றுமை இருக்குது பார்த்தீங்களா அப்படின்றது உண்மை அடுத்தது என்ன சொன்னால் இன்னொரு உதாரணம் இயேசுவை வாக்கு த வேர்டு ஆமாம் அப்படின்றது யோகா நற்செய்தியில படிக்கிறோம் தொடக்கமே என்ன இருக்குது அதுல வாக்கு மனிதனானார் நம்முடைய குடி குடிகொண்டார் தொடக்கத்தில் வாக்கு இருந்தது பாத்தீங்களா ஒண்ணு ஒண்ணு இல்லையே யோ நற்செய்தி இங்கேயும் பாத்தீங்கன்னா பத்தொன்பது அதிகாரத்தில் இருந்து மற்ற இடத்துலயும் இயேசுவை வாக்கு என்று சொல்றது வரும் இதெல்லாம் இன்டர்னல் எவிடன்ஸ்னு சொல்லுவோம் சரி முதல்ல சொன்னது அந்த திருத்தந்தையர்கள் சொல்றதெல்லாம் எக்ஸ்டர்னல் எவிடன்ஸ் ஆமா இதுல வந்து புத்தகத்தின் வழியாக நம்ம காட்பது இன்டர்னல் இவிடன் அப்படின்னு நம்ம சொல்லி அது மட்டும் இல்லாம கோவில் இல்லாத சூழலை யோவானர் செய்தி சொல்லுது இது இடியுங்கள் மூன்று நாளில் கட்டுவேன் அப்படின்றத பாக்குறோம் யோவான் நாலு பதினாலுல இன்னும் ஏழு முப்பத்தி ஏழுலாம் அந்த கோவில் இல்லாத சூழலை நம்ம பார்க்கறோம் இதே திருவெளிப்பாடு இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டுல ஆமா படிக்கிறோம் அப்போ இது எல்லாம் பார்க்கும்போது ஓஹோ இது யோவான் திருத்தூதர் பதினால் அந்த நற்செய்தியை எழுதியவர்தான் இது எழுதியிருக்க வேண்டும் என்பது பொதுவான கருத்து இதை நீங்களும் நம்புறீங்க ஆமா எல்லாரும் நம்புவாங்க அந்த மொழி நடை கூட மொழி நடையும் ஏறக்குறைய இதெல்லாம் சொன்னது பார்க்கும்போது இருக்குது ஆனால் மொழி நடையில வந்து அது வந்து அழகாக ஒரு நல்ல செய்தியாக நற்செய்தி மாதிரி புரியிற மாதிரி வருது கொஞ்சம் கொஞ்சம் ஆனால் இங்கே வந்து நிறைய வந்து உருவகங்களை நிறைய உருவகங்கள் ஆனால் அதை ரொம்ப நம்ம வந்து பார்க்க முடியாது ஆனால் அதே சமயத்தில் இது கொஞ்சம் வித்தியாசமாக எழுதப்பட்டிருக்கு அதனால இது திருத்தூதர் எழுதியிருப்பார் என்பது நல்லாருன்னு சொல்றேன் நினைக்கும் ஆனா அதுக்கு மாற்று கருத்து இருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காவே வந்தது எப்படின்னா இது இப்ப வரல இப்ப மட்டும் இல்ல மூணாம் நூற்றாண்டுல கிபி மூணாம் நூற்றாண்டு இருநூத்தி எண்பதுல சரி அப்பவே எகிப்தில் வாழ்ந்த தியோனீசியூஸ் என்ற ஒரு அஹ் அலெக்சாண்ட்ரியாவின் ஆயர் எகிப்தில தான் அலெக்சான்ட்ரியா இருக்கு அந்த அலெக்சாண்ட்ரியாவுடைய ஒரு பிஷப் தியோனியூஸ் தியோனிசியூஸ் என்ற ஒருத்தவர் அவரு யோவான் நற்செய்தியும் திருவழிப்பாட்டையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு கிரேக்க மொழி மூலத்தை வச்சுக்கிட்டு ஊன்றி படித்து 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 அவர் என்ன முடிவுக்கு வந்தார்னா நான்காம் நற்செய்தியான யோவான் நற்செய்தியை எழுதிய அதே ஆசிரியர் இதை எழுதியிருக்க வாய்ப்பு இல்லை வாய்ப்பு அவரு கொடுக்கற காரணம் அவரு வந்து திருவெளிப்பாட்டின் ஆசிரியர் முதல்ல தன்னை யோவான் என்று தான் சொல்றாரு தவிர திருத்தூதர்னு எங்கேயுமே சொல் சொல்ல அது போல இயேசுடைய வாழ்ந்த அனுபவங்கள் பற்றியும் அங்கு குறிப்பிட வாழ்ந்தது இயேசுவை நேரா கண்ட கண்டது அதை பற்றி நிறைய சொல்லலையே யோவான் திருவள்ளி அந்த கடிதம் பாசுங்க யோவான் எழுதிய முதல் கடிதம் முதல் வசனமே படிங்க அழகா உடைய முதல் கடிதம் முதல் வசனமே என்னமா எழுதியிருக்கிறாரு அந்த யோவான்னா தொடக்கம் முதல் இருந்த வாழ்வு அளிக்கும் வாக்கை நாங்கள் கேட்டோம் நாங்கள் கேட்டோம் வாழ்வழிக்கும் வார்த்தை இயேசுவின் வார்த்தையே நாங்கள் கேட்டோம் அடுத்தது கண்ணால் கண்டோம் கண்ணால் கண்டோம் உற்று நோக்கினோம் உற்று நோக்கினோம் கையால் தொட்டு கையால் கையால் எதை இயேசுவை அப்ப இது யாரு எழுதியிருக்கணும் யோவான் அதுக்கு மறுப்பு இல்லை எங்கயாவது ஒரு இடத்துலயாவது திருவள்ளி பாட்டை வருதா அந்த மாதிரி ஒரு செய்திய இல்ல தன்னை சகோதரர் சொல்றார் துன்பத்தில் தன்னையே ஈடுபடுத்திக் கொண்டார் சொல்றார் மூணாவது அனுப்பப்பட்டேன் இவர் ஒன்னு டூர் போல ரீச் பண்ண போலீச் தண்டனையாக அப்படின்னு போனார் பிறகு வரலாற்றை அறிந்திருக்க மாதிரி ஒண்ணுமே இல்ல பிறகு இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆராய்ச்சி முறைப்படி யோவான் திருத்துதர் யோவான் அவருடைய சகோதரர் நாற்பத்தி ரெண்டாவது வருஷத்துலயே கிபி நாற்பத்தி ரெண்டுல அவருடைய சகோதரர் உங்களுக்கு எல்லாரும் தெரியும் யாக்கோப் யாக்கோப் பெரிய யாக்கோப் சந்தியாக பிறனு நம்ம இன்னைக்கு சொல்றாங்க இல்லையா அவரு நாற்பத்தி ரெண்டுலயே செத்து போயிட்டார் கொலை பண்ணப்பட்டார் அன்பு நெஞ்சங்களே திருவழிபாட்டின் நூலின் தொடர்ச்சியை மீண்டும் நாளை பார்க்கலாம்